Hi, Hello, Welcome to Trackmore YouTube யூடியூப் சேனல் அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் இன்றைக்கி நடந்த ஏஇ எக்ஸாமோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவில் இன்ஜினியரிங் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கோலே போகலாம் இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங்க்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் ஏஇ எக்ஸாம் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணாங்க எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓவர் யூ பார்க்கலாம் டோட்டலி எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருந்தது டூ ஹவர்ஸ் டைமிங் கொடுத்துருந்தாங்க ஆன்லைன் பேஸ் மோடு தான் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி இருந்தது கண்டினியூஸாக எதுவுமே கிடையாது ஆக்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது சிவில் மேஜர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துலேயும் கலந்து தான் இருந்துச்சு சிவில் இருந்தது அப்புறம் குவான்டிட்டிவ் ஆப்ஸ் இருந்தது அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் இருந்தது ஜென்ரல் ஸ்டடிஸ் இருந்து அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருந்தது மிக்ஸ் பண்ணி டோட்டலி வந்து எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் என்னோடய ரிவ்யூ பற்றி என்னோட பர்சனலி நான் என்ன சொல்கிறேன் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்கலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதே மாதிரி மற்ற என்ன சொல்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருந்ததுனால எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இது ஒரு இப்போ வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஆகட்டும் இல்லை வந்து ட்வாண்டிடியூவ் ஆப்டிடியூட் ஆக்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸ் தான் ஆனால் வந்து பேங்க் எக்ஸாம் வந்து ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணி நம்ம பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எப்படி இருந்துச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எக்ஸட்ரா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆகட்டும் இல்லை வந்து கோடிங் டி கோடிங் குவான்டிட்டி ஆப்டி அதில் வந்து குவார்டிக் ஈக்குவேஷனில் ஒரு இது கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் வச்சு ஒரு டூ கொஷின்ஸ் கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு எஸ்எஸ்சிக்கு ஜேஇ கேட்ட மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக கிடையாது ஆனால் மேக்ஸில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம் ஆனால் வந்து அதுவும் சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது பட் வந்து சிவில்ல வந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்கல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருந்ததுனால கவுண்ட் பண்ண முடியும் ஆக்சுவலி டைமும் அதிகமாக போனதுனால வந்து ரொம்ப அதிகமால சிவில் கேட்கல ஆனால் எல்லாத்திலையும் மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அதில் ரீசனிங்கு லாஜிக்கல் ரீசனிங் கோடிங் டிகோடிங் அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு இது எல்லாத்திலையுமே மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப ஈஸி சிம்பிளாக தான் கொஷின்ஸ் வந்து இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ட்ராக் ட்ராக்மோர் யூடியூப் சேனல்ஸ் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் இன் இன்பாக்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே மாதிரி டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்